எங்களோட ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் செஞ்சு என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ இன்றைக்கி வந்து சுய உருண்டை பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். ஒரு கப் கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள் போட்டு நான் ப்ரெஷர் குக்கரில் நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன், வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். வெல்லம் முக்கா கப் எடுத்திருக்கேன், நீங்கள் ஒரு கப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் அரை கப், ஒரு கப் மைதா, ஒரு கால் கப்புக்கும் குறைச்சல ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் வெள்ளை பாகு எடுக்க தண்ணி, பொரிக்க எண்ணெய், ஏலக்காய் பொடி, ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா, ஒரு சிட்டிகை உப்பு. இப்போ எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து அதில் வெள்ளை போட்டுக்கலாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அரை கப் தண்ணி ஊற்றுறேன். இதை நல்லா நம்ம கரைச்சிக்கலாம். அது கரையட்டும். இப்போ நல்லா வந்து வெல்லம் கரைஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம இருத்துக்கலாம். ஏன்னா அடியில் ஏதாவது வந்து மண் இருந்தால் இருக்கலாம், இதெல்லாம் நம்ம இருத்துக்கலாம். இதில் நம்ம வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இதை நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் வந்து ஒரு சிறு கம்பி பதம் வந்த உடனே நம்ம வந்து கடலைப்பருப்பெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வந்து நொறுச்சு வந்துருச்சு. இது பாருங்க, நல்லா வந்து போகிறோம், இந்த பதம் போகிறோம் நமக்கு. இப்போ இதில் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கடலைப்பருப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை பண்ணிவிட்டு நல்லா வந்து கலரி விட்டுருக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலரி விட்டுட்டோம். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து மைதா மாவு கலக்கிக்கலாம். இப்போ இதோட அரிசி மாவு கலக்கலாம். உப்பு சோடா கலக்கலாம். இப்போ இது வந்து நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா வந்து பஜ்ஜி பதத்துக்கு நம்ம கரைச்சிட்டோம். இப்போ இது வந்து சின்ன சின்ன உருண்டையாக வந்து உருட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மைதாவில் துவச்சி எண்ணெயில் விட போகிறோம். எண்ணெய் காயுது. இப்போ வந்து நம்ம இதில் மைதாவில் வந்து துவச்சி எண்ணெயில் விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம லோவில் வச்சுக்கலாம், லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுட்டு எடுத்துடலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இதே போல் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம். சுய உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.
Thank you.